அருட்தந்தை டாக்டர் எஸ்டி நோவா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்போம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் எழுதுகின்ற கடிதங்கள், உங்களுடைய காணிக்கைகள் அனைத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆம், உங்களுடைய காணிக்கைகள் மூலமாகத்தான் இன்றைக்கு திகார் சிறை வரை எங்களால் இந்த பணியை செய்ய முடிகிறது என்பது இது உண்மையான ஒரு கூற்று. அன்பானவர்களே, நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் இந்த ஊழியத்துக்காக. இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற உங்களை கர்த்தர் தாங்குவாராக. நீங்கள் அனுப்புகிற காணிக்கைகளைப் போல பல மடங்கு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அந்த ஆசீர்வாதம் ஒருவேளை இந்த சிறை ஊழியத்தின் மூலமாக வருகிற ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சேர்வதாக என்று நான் ஜெபிப்பேன். காரணம், கர்த்தர் தம்முடைய தூதர்களின் மூலமாக தம்முடைய பிள்ளைகளை நிறைவாக்குகிறார் என்று நான் பார்க்கிறேன். சிறைச்சாலை ஊழியங்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. ஆங்காங்கே நம்முடைய மிஷினரிகள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வாரத்துக்கு 3 நாட்கள் சிறைக்குள் சென்று அரசு அனுமதியோடு அவர்கள் அங்கே ஆண்டவரை பற்றி சொல்லி வேதாகமங்கள் வழங்கி ஆத்தும ஆதாய பாரத்தோடு அவர்கள் பாடுபடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திலே பல மாநிலங்களிலே நாம் இதை செய்கிறோம் என்று சொன்னால் ஆங்காங்கே மிஷினரிகள் பணியாற்றுகிறார்கள். மிஷினரிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எப்படி கர்த்தர் இந்த பணியை தொடர்ந்து செய்தாரோ அதை போலவே கடைசி வரை இந்த பணி சிறக்க நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய கடிதங்களை நான் பார்க்கும்போது நீங்கள் இந்த ஊழியம் ஒரு வித்தியாசமான ஊழியம், இதன் மூலமாக மிகப்பெரிய காரியங்கள் நடைபெறுகின்றன என்றெல்லாம் எனக்கு எழுதுகிறீர்கள். எனக்காக ஜெபிக்கிறீர்கள், மிக்க நன்றி. தொடர்ந்து அதையே செய்யுங்கள். இந்த நாம் உயிரோடு இருக்கும் வரை தேவ நாமம் மகிமைப்படுத்தும்படியாக ஆத்தும ஆதாயம் செய்வோம். இன்று நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக சங்கீதம் 104:4 தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அவர் காற்றுகளாக அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுகிறார். ஒரு அக்கினி ஜுவாலையிட ஈ நெருங்க முடியுமா? காற்று புகாத இடமுண்டா என்று எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தருக்காக செய்தவர்கள் ஏராளம் ஏராளம். இன்று நாம் அருமையான ஒரு ஆலயத்தில் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவரை தியானித்து விட்டு வருகிறோம். இதற்காக உயிரை விட்டவர்கள் எத்தனை பேர்! ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு அவர்கள் தங்கள் உயிரை திறனமாக மதித்து ஊழியத்தை செய்தவர்கள் எத்தனையோ பேர். 2 பெரிய வித்தியாசங்கள் உண்டு. எனக்காகவே நான் வாழ்ந்து என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் உறவுக்காக, என்னுடைய தேவைகளை சந்திக்க நான் உழைத்து விட்டு மறித்திருக்கிறேனா, அல்லது இந்த மக்களுக்காக, கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளாத மக்களுக்காக, கிறிஸ்துவை அறியாத மக்களுக்காக அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து அவர்களோடு அவர்களாக மாறி அவர்களிடத்தை எப்படியாவது அவர்களை மாற்றி கர்த்தருக்கென்று கொண்டு வருகிற மக்கள் ஏராளமாக இருக்கிறார்களே. அப்படியானால் நான் என்ன செய்தேன் என்ற ஒரு கேள்வி வரும்போது, நான் எனக்காக வாழ்ந்தேனா? இதை இணையம் எண்ணி பார்க்க வேண்டிய தருணம் இது. வேதம் சொல்லுகிறது, அவர் தமது பிள்ளைகளை, தமக்காக உழைக்கிற பிள்ளைகளை காற்றுகளாக அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே இமயமலையின் அடிவாரத்திலிருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயோ சென்று அங்கே அவர்கள் மத்தியிலே அவர்கள் எப்படியாவது ஒரு சிலராவது ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லுகிற மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்கள் காற்றுகளாக இருக்கிறார்களாம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நுழைய முடியாத இடத்திலெல்லாம் நுழைகிறார்கள்.
அக்கினி ஜுவாலைகளாக மாறுகிறார்கள். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது இன்றைக்கு நம்முடைய சிந்தனை. நாம் ஒரு குண்டூசிகள் அல்ல, நாம் காந்தங்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். காந்தம் அநேக குண்டூசிகளை தன்வசமாக இழுத்து கொள்ளும், ஆனால் ஒரு குண்டூசி காந்தத்தை இழுக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் நம்மை காற்றாக மாற்றும் பொழுது யார் தடுத்து விட முடியும்? தேவனுடைய தூதர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்காக யாரையும் இழுக்க முடியும், எதையும் இழுக்க முடியும், எதையும் செய்ய முடியும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு விரோதியார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு, நாம் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஒரு காந்தமாக இருந்து அநேக குண்டுசிகளை தன்வசமாக இழுக்கக்கூடிய அந்த காந்தத்தை போல நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் பிறந்த பயன் உண்டு. வாழ்ந்தோம் மரித்தோம் என்பதல்ல, எதையாவது செய்து ஆண்டவருக்காக இதை செய்தேன் என்று சொல்லுகின்ற அந்த ஆற்றலை நாம் பெற வேண்டுமானால் கர்த்தர் நம்மை தாங்குவார், நமது பிள்ளைகளை தாங்குவார். நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்தானத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். சந்ததி வேறு, சந்தானம் வேறு. சந்ததி என்பது எனக்கு என்னுடைய பிள்ளைகள், எனக்கு பிறக்கின்ற பேரன் பேத்திகள் வரிசைகள் தான் சந்ததி, ஜெனரேஷன். ஆனால் சந்தானம் என்பது எனக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம், இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்காக கர்த்தர் எனக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஐஸ்வர்யங்கள், சொல்ல முடியாத ஐஸ்வர்யங்கள். யாரை விட, எவரையும் விட நான் உயர்ந்து நிற்கிறேன் என்று சொன்னால் கர்த்தரனை தூக்கி நிறுத்துகிறார், சுகம் பலன் ஜீவன் கொடுக்கிறார், எல்லா நன்மைகளையும் ஈவுகளையும் அருள்கிறார். அதுதான் சந்தானம். சந்ததி வேறு, சந்தானம் வேறு. ஆனால் இந்த ரெண்டையும் உனக்கு தந்து உன்னை போஷிப்பேன். யோசுவாவை பாருங்கள், மகிமையான ஊழியத்துக்கு அழைத்த போது அவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை பாருங்கள். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு, தகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் ஊழியத்துக்காக எல்லாவற்றையும் தொடர்ந்து சென்றுவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள் தங்கள் உயிரை திறனமாக மதித்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தருக்காக. அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதுதான் இப்பொழுது கேள்வி. நான் காற்றாக மாற வேண்டும் என்றல்ல, நான் அக்கினி ஜுவாலையாக மாற வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் காற்றுகளாக, அக்கினி ஜுவாலைகளாக மாறியிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்கிறேன்? உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் அவர்களுக்காக நான் என்ன செய்தேன் என்று எண்ணி பார்க்கக்கூடிய தருணம் கடந்துவிடக் கூடாது. அப்படியானால் கர்த்தர் உங்களை அதிகதிகமாய் ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீ உங்களுடைய பிள்ளைகளை காற்றுகளாக, அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுகிறீர் சுவாமி. அப்படிப்பட்ட நிலையில் உமக்காக ஊழியம் செய்து எல்லாவற்றையும் துறந்து தன் வாழ்நாள் முழுவதுமாக ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தேன் என்று சொல்லுகிறவர்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? என்ன அறளவிலே நாங்கள் எங்கள் கரங்களை நீட்டுகிறோம்? எந்த அளவிலே அவர்களை நாங்கள் போஷிக்கிறோம்? ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் சுவாமி. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுகம் பலன் ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளையே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொடுக்கிற சந்ததி சந்தானம் எல்லாவற்றுக்காக நன்றி சுவாமி. ஆனாலும் கூட அப்படிப்பட்டவர் இல்லாதவர்களுக்காக நாங்கள் எதையாவது செய்ய கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் உடைய கிருபையினாலே தாங்கிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கடைசி கால ஆத்மா ஆதாய பணிக்கென்று எனக்கு கொடுக்கப்பட்ட எனது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன்.
இந்த நெருந்து காலங்கள் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமீன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 என்ற நம்முடைய ஆண்டவரின் உயிர்த்தெழுந்த பண்டிகையை சிறைகளிலேயும், சிறை நண்பர்கள், சிறை மீண்டோர் குடும்பங்களிலேயும் நற்செய்தியோடு துணிமணிகள், பரிசுகள் மற்றும் அன்பின் விருந்து வழங்கி வழக்கம் போல் ஈஸ்டர் விழா கொண்டாடும் நாள் நெருங்கி வருகிறது. கடந்த ஆண்டுகளில் நாம் பல்வேறு சிறைகளிலேயும் மற்றும் சிறைகளுக்கு வெளியேயும் நடத்திய நிகழ்ச்சிகளை இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய ஊழியமானது இந்திய அளவில் விரிவுபடுத்தப்பட்டு அந்தமான் திகார் சிறைகள் வரையும் பரவியுள்ளது. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை தமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மீட்கப்பட்டோருக்கு இந்த ஆண்டும் ஈஸ்டர் நற்செய்தியோடு பரிசுகளும் துணிமணிகளோடு அன்பின் விருந்தும் வழங்கிட உங்கள் உதவிகள் தேவை. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். மத்தேயு 25:35-36 என்ற நம்முடைய அருள்நாதரின் வாக்கின்படி ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வரும் நம்முடைய ஆண்டவரின் உயிர்த்தெழுந்த பண்டிகையை இந்த ஆண்டும் நொறுங்குண்டு நறுங்குண்டு போன இவர்கள் மத்தியில் கொண்டாடி அவர்கள் என்றென்றும் கடைசி வரை கிறிஸ்துவுக்கே உயிருள்ள சாட்சிகளாக இருக்கும்படியாக தாங்கள் மனமுவந்து உதாரத்துவமான லெந்து கால காணிக்கைகளை அனுப்பி விசுவாசத்தினால் மட்டுமே நடைபெறும் இந்த கடைசி கால ஆத்தும ஆதாய பணிகளை தாங்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக ரூபாய் 10,000 தரக்கூடியவர்கள் 150 பேர், அல்லது ரூபாய் 5,000 தரக்கூடியவர்கள் 300 பேர், அல்லது ரூபாய் 1,000 தரக்கூடியவர்கள் 1,500 பேர், அல்லது ரூபாய் 500 தரக்கூடியவர்கள் 3,000 பேர். அன்பானவர்களே, இந்த அன்பின் வேண்டுகோளை ஜபத்துடன் உங்கள் முன் வைத்துள்ளோம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 10:42 என்ற வசனத்தின்படி இந்த செலவினங்களை தாங்குவதினால் உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவர் தரும் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் என்றென்றும் நிறைவாயிருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது ஆசீர்வாதமான ஈஸ்டர் நல் வாழ்த்துக்கள். அன்பர்களே, டிடி, செக், மணி ஆர்டர் மூலம் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய முகவரி அணைக்கும் கரங்கள் டிரஸ்ட், அல்லது டாக்டர் எஸ்டி நோவா, 6 கோயில் தெரு, பாரதி நகர், மதுரை 14. அணைக்கும் கரங்கள் டிரஸ்ட் அக்கவுண்ட் நம்பர் 1340001000006107, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஐஓபி கோட் நம்பர் IOB A000 1340, விஷாலாட்சிபுரம், மதுரை 14. ரெவரன் எஸ் டி நோவா அக்கவுண்ட் நம்பர் 1340001000006141, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஐஓபி கோட் நம்பர் IOB A000 1340, விஷாலாட்சிபுரம், மதுரை 14. டாக்டர் எஸ் டி நோவா அக்கௌண்ட் நம்பர் 1631000503063002, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், IFSC நம்பர் TMBL 000163, தலாக்குளம், மதுரை 2. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள டாக்டர் எஸ் டி நோவா, 6 கோயில் தெரு, பாரதி நகர், மதுரை 14. தொலைபேசி எண் மதுரை அலுவலகத்திற்கு 0452-2640-250 மற்றும் 2640-692, செல்போன் 944-330-3456. இன் இங்கிலீஷ், டாக்டர் எஸ் டி நோவா, நம்பர் 6 கோயில் ஸ்ட்ரீட், பாரதி நகர், மதுரை 14.